Hi friends, welcome to Padmavathi Garden. இன்னைக்கு வீடியோல மல்லி செடியில பெரிய பெரிய பூக்களா பூக்கிறதுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். புதுசா பாக்குறவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த மல்லி செடி நம்ம நட்டு 3-4 மந்த்ஸ் ஆகுது. நம்ம கரெக்டா நம்ம ஒன்னு பார்க்கல இந்த பிளான்ட் நட்டு. நம்ம வந்து பதியம் பண்ண பிளான்ட் இது. சின்ன கிளை தான் நான் வச்சிருந்தேன். இப்ப பாருங்க இவ்வளவு பெருசாயிச்சு. எந்த சைஸ் வச்சிருந்தேன்னா ரொம்ப குத்தி ரெண்டே ரெண்டு இலை வச்சு வந்தது. இந்த சைஸ்க்கு வச்சுன்னா நல்லா இவ்வளோ லீஃப் போட்டுது, இவ்வளோ கிளை போட்டுது. பாருங்க இப்போ ஏற்கனவே வந்து மொட்டெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க மொட்டு, இங்க மொட்டு இருக்கு. இப்போ இங்க தளி இருக்கு. இப்போ இங்கேயும் மொட்டு வரப்போது. பாருங்க நல்லா தெரியும் இது பார்க்கும்போது. இப்போ இங்கேயும் பாருங்க மொட்டு வந்திருக்கு. அதே போல இங்கேயும் மொட்டு வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி நிறைய இதில் வந்து நான் என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தேன்னு சொல்கிறேன். அதே போல் உங்கள் செடியெலாம் போட்டிங்கன்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி க்ரோத் இருக்கும். நிறைய வந்து பூக்கள் இருக்கும். ஏன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கணும்னா மல்லி செடிக்கும் நம்ம கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொடுத்தா தான் நல்லா வளரும். ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரணும்னா நான் சொல்கிறேன். ஏன்னா மெதுவாக வளருது பூ இல்லை, மல்லி செடியில் கூட ஸ்டாப் ஆகிடுச்சு பூ இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே மல்லி செடி வளர்த்தா அந்த செடியை வந்து நீங்கள் பூ பூத்த உடனே கொஞ்சமாக ரெண்டு இலை இந்த மாதிரி ரெண்டு இலை எடுத்து இங்கே கட் பண்ணணும். இது பாருங்கள் இங்கே பூ பூத்துட்டுனா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் இங்கே பக்கத்துலலாம் பிரான்ச்சஸ் கிடைக்கும். நிறைய பிரான்ச்சஸ் கிடைக்கணும்னா நீங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஏன்னா நான் பதியம் பண்ணும்போது ஒரே ஒரு சின்ன மில்லியஸ் குச்சி தான் வச்சேன். அதுக்கப்புறமா கட்டிங்ஸ் பண்ணேன், சின்னதாக கட் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எத்தனை கிலோ எவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒவ்வொரு இலையும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பெரிய பெரிய இலை பிடிச்சி இப்போது இது பூ கூட பெருசாக தான் வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா நல்லா வளரும் பிளான்ட்டு. இதுக்கு வந்து நான் வந்து மாம்பழம் தோல், நான் ஏற்கனவே வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இந்த ரோஜா கொடுக்கும்போது நம்ம மாம்பழம் தோல் வந்து கொஞ்சமாக ஜெல்ல வந்து இது கம்போஸ்ட் பண்ணேன். மாம்பழம் தோல் அரைச்சிட்டு வச்சுருந்தது. நம்ம கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே சாயக்குள்ளே நம்ம 2 ஸ்பூன் அப்பா வச்சேன். அதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கவுன தண்ணி மட்டும் புளிக்க வச்சு தண்ணி ஊற்றுனேன். இதுக்கு முக்கியமாக அந்த ஒரு பொருள் தான் மாம்பழ தோல் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். புளிச்ச அரிசி கழுவுன தண்ணி மோர் இந்த மாதிரி தான் நான் ஊற்றிருக்கிறேன். இவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு பாருங்கள். 3 மந்த்ஸில் இவ்வளோ பெரிய செடி ஆகுது. நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குட்டி கண்ணதாக வச்சேன். இப்போ நம்ம இது ஃபாஸ்ட்டாக வரணும்னா இப்போ பூவெல்லாம் பெருசாக பூக்கணும்னா இதே மொட்டைலாம் பெருசாக வரணும்னா இது பாருங்கள் நம்ம வந்து அரிசி கவுன தண்ணி வந்து நான் ஏற்கனவே பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் தயிர் போட்டு தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சம் 2 நாள் வச்சுட்டு 3வது நாள் நம்ம செடி ஊற்றலாம். ஏன்னா தயிர் வந்து நீங்கள் தயிர் ஊற்றுறதுனால மோர்லேருந்து ஃபில்டர் பண்ணிடணும். ஃபுல்லாக போடாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இல்லைன்னா தயிரோடு கூட நம்ம மோர் அதிகமாக ஊற்றிட்டு அந்த திப்பையெல்லாம் கூட நம்ம செடிக்குள்ளே ஊற்றிடலாம். எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பாருங்கள் அரிசி கவுன தண்ணி தயிர் 1 ஸ்பூன் நல்லா புளித்த தயிர் இதில் ஊற்றிட்டு நான் அப்படியே 3 நாளைக்கு வச்சுருந்து இப்போ ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த தண்ணியை ஊற்றும்போது இப்போ மண் வந்து சாயில் வந்து நீங்கள் நல்லா லூஸ் பண்ணிக்கணும். இப்போ மழை வந்ததுனால நான் வந்து ரொம்ப லூஸ் பண்ணாலும் சீக்கிரமாக செடிக்கு சரியில்லை, சரி இருக்காது. அதுக்காக நம்ம அப்படியே தான் ஊற்றணும். ஏன்னா இது வந்து மணலில் அதிகமாக மணல் இருக்குது, அதனால் டக்குன்னு தண்ணி இறங்கிடும். மணலும் கொஞ்சம் நீங்கள் இதுக்கு மல்லிச்செடிக்கு ஈக்குவலாக போடணும். மண் எவ்வளவோ மணல் அவ்வளோ போடணும். ரிவர்ஸ் ஹேண்ட் அதாவது இந்த பாருங்க இது மாதிரி நீங்கள் அரிசி கவுன தண்ணி வந்து தண்ணி ஊற்றலன்னோட பரவாயில்ல, கொஞ்சமாக ஊற்றணும்னா. இப்போ 1/2 கிளாஸ் அரிசி கவுன தண்ணினா 1/2 கிளாஸ் நல்ல தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மோர் ஊற்றிட்டு நீங்கள் 3 நாளைக்கு வச்சு இந்த மாதிரி செடி ஊற்றணும். இந்த மாதிரி மல்லி ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி ஊற்றும்போது பெரிய பெரிய பூக்களாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ளவர்ஸு. நீங்கள் நான் வந்து பூ பூத்தவொடனே காமிக்கிறேன்னா பூ பூத்ததும் காமிக்கலான்னு என்ன காட்டலான்னு இல்லை. நான் ஆனால் முன்னாடியே சொன்னால் உங்கள் செடிக்கெல்லாம் நீங்கள் போடுவீங்கன்ட்டு தெரியப்படுத்தலான்னு சொல்லிட்டு நான் பண்ண வீடியோ. இந்த பாருங்கள் சாமந்தி ஏற்கனவே வச்சுது. இப்போ இந்த எல்லாம் குழந்திருக்கு சாமந்தி கட்டிங்ஸில். இந்த 3 இலை இப்போ வந்தது. இது இன்றைக்கி வந்து 3 பூ பூத்துது. நான் இந்த மாதிரி பாருங்க கிளாஸ்ல வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு
பாக்கிறதுக்கு இப்படி வைப்பேன். இது பாருங்க, இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம வீட்டு வாசல் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.